மொத்த கூட்டத்தோட மிக மோசமான ஈவ இறக்கமில்லாத ஒரு மிருகம். சுத்துப்பட்டு காண கழுல இவ்வளவு மிஞ்சிருக்கு எந்த வேட்டைக்காரனும் கிடையாது. பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். ஜோ பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. நாயகன் ரியோ ராஜ், நாயகி மாலவிகா மனோஜ் ரெண்டு பேருமே ஆலப்புழா காலேஜில் ஒரே காலேஜில் ஒரே வகுப்பில் ஒன்றாவே படிக்கிறாங்க. மாலவிகாவை பார்த்தோடனே ரியோ ராஜுக்கு பிடிக்குது, ஆனால் சொல்ல முடியல. சொல்லணும்னு சொல்லணும்னு திணறாரு, சொல்லவே முடியல. நாயகனோட ஃப்ரெண்டான அன்புதாசன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறபடி அந்த ஹெல்ப்பில் கொஞ்சமாக அப்படி டெவலப் ஆகுது லவ்வு. கடைசியில் லவ்வர்ஸு நல்லா சுற்றுறாங்க, ஜாலியாக பொழுது போகுது. ஒரு நாள் கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே மரத்தில் பக்கத்தில் மாங்கல்ய கயிறு, மஞ்சள் கயிறு, கருப்பு கயிறெல்லாம் கட்டியிருக்காங்க. ரியோ ராஜ் மாங்கல்ய கயிறை எடுத்துக்கிட்டு வந்து மாலவிகிட்டா கிட்ட வந்து தாலி கட்ட முன் வர்றாரு. மாலவிகாவும் உடனே கட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ரியோ ராஜ் கட்டலை, விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிடுறாங்க. மாலவிகா மட்டும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்துகிறாங்க, ஆனால் ரியோ ராஜ் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு விருப்பத்தை சொல்கிறாரு. படிப்பெல்லாம் முடிஞ்சிடுது, அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஒரு நாள் மாலவிகா மனோஜ் திடீர்னு ரியோ ராஜுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பெண் கேட்க வாங்க, நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு அழுத்த திருத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரியோ ராஜ் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வந்து ஆக்சுவலாக மலையாளி, இவர் தமிழாள். அங்கே போனதும் அவங்க அப்பாவை சந்திக்கிறாரு, அம்மாவை சந்திக்கிறாரு, உறவினர்கள்லாம் சந்திக்கிறாரு. அப்பா ஒன்றும் சொல்லலை, சைலண்ட்டாக இருக்காரு. அம்மா மட்டும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உறவினர்களும் விடவே இல்லை, இது கொஞ்சம் கூட எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இங்கே நிற்கவே நிற்காத, நீ வெளியில் போ அப்படின்னு துரத்துறது மட்டும் இல்லாமல் அடித்து அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. அந்த அவமானம் தாங்காமல் வீட்டை விட்டே வெளியே போகிறாரு. போன ஒரு நண்பர்களோடெல்லாம் நின்றுக்கிட்டு பீர் அடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போது நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து, நாளைக்கு காதலி மாலவிகாவுக்கு கல்யாணம், இந்த பாரு மாப்பிள்ளையோடு நிற்கிறா பாரு அப்படின்னு சொன்னோடனே ரியோ ராஜ் நிற்கலை. உடனே புறப்பட்டு காதலியை பார்க்குறதுக்கு அவசர அவசரமாக புறப்பட்டு போய் பார்க்குறதுக்கு போகிறாரு. பின்னாடியே நண்பர்களும் போகிறாங்க, வேக வேகமாக போகிறாரு. அவருடைய வேகம் அந்த காதலியை பார்த்து தீரணும் அப்படின்னே போகிறாரு 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 போய் பார்க்குறாரு. அங்கே போனால் அங்கே காதலி மாலவிகா மனோஜ் தற்கொலை பண்ணிக்கிட்டு படுத்து கிடக்கிறாங்க. காதலன் ரியோ ராஜ் பார்க்கும் காட்சி எப்பேற்பட்ட கல் நெஞ்சுக்காரனுக்கும் கண்ணீர் விடும் காட்சி. லவ் ஃபெயிலியர் ஆனதும் ரியோ ராஜ் குடிக்கிறாரு குடிக்கிறாரு குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் போலீஸ்லேயே மாட்டிக்கிறாரு. இதை பார்த்த ஒரு பெரிய பணக்காரர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி காரில் ஏற்றின்னு வர்றாரு. அப்போ வந்து அந்த பணக்காரர் ரியோ ராஜை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் காரில் ஏற்றிக்கிட்டு கூடவே போகிறாரு. போகும்போது ரியோ ராஜை பார்த்து, நீ குடிகாரனாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நீ தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு அழுத்து நிறுத்தமாக சொல்கிறாரு. அந்த பணக்காரர் சொன்ன பொண்ணு யாருன்னா, இவன் படித்த காலேஜுக்கான நிர்வாகியான, அதாவது சிஇஓவான பெண். அந்த பொண்ணு காலேஜில் ரொம்ப கண்டிப்பான பேர். அப்பேற்பட்ட பெண்ணோட இவனும் காலேஜுக்குள்ளே நுழையிறான் மாப்பிள்ளையா. ஆனால் அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் அவ்வளோ தொடர்பு இல்லாமல்
சில விலகல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்பே இல்லாமல் தான் பழகிறாங்க. ஆனால் கடைசியில் இவங்க வந்துட்டு இவங்க தொடர்பு நீடிக்குதா இல்லையா, கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. நாயகி மாளவிகா மனோஜ் இளம் வயது கல்லூரி மாணவி, நல்ல முகவெட்டு, கண்ணழகு, சிரிப்பழகு எல்லாமே பொருந்தி இருக்குது. யார் பார்த்தாலுமே லவ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க, எந்த காட்சியில் எந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நல்ல நிறைவாகவே நடித்து பாராட்டு பெறுங்க. காலேஜ் செக்யூரிட்டியாக சார்லியில் நடிச்சிருக்கார். குணச்சித்திர பாத்திரம் அப்படின்னாலே இப்போது சார்லின்ற அளவுக்கு முந்திரை குத்தி நடிக்கிற அளவுக்கு நடிச்சிருக்கார். அதிலும் இந்த படத்தில் இவருடைய கேரக்டர் தான் கதைக்கே கூடுதல் பலம் சேர்த்துருக்குது. இசை சித்து குமார் கதையோடு பயணித்திருக்குது. ஆலப்புழையோட இயற்கை அழகை அப்படியே அள்ளி கொடுத்துருக்காரு ஒளிப்பதிவு செஞ்ச ஆர்ஜி ராகுல். அதைக்கேற்ற அளவுக்கு எடிட் செஞ்சிருக்காரு எடிட்டர் வருண். படத்தை தயாரித்த அருள் ஆனந்த், மேத்யூ அருள் ஆனந்துக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இது இங்கே சனத்துக்கு வந்து சாப்பிடுங்க. எல்லாருடைய கையில் கத்தி மிரல் நேது ஒரு ஆயுதத்தை வச்சு நினைக்க விடுறாங்க.